டுடே ஸ்பெஷல் வாழைப்பூ வடை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தேங்காய் ஒரு டீஸ்பூனு, சோம்பு, காய்ந்த மிளகாய், இது கொரகொரப்பு அரைச்சிட்டு வரலாம். ஊற வச்சதுலேருந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 1.5 மணி நேரமாக ஊறிட்டு இருக்கு அந்த கடலைப்பருப்பு. அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம வடை போட்டு எடுக்கிறது எண்ணெய் ஸ்டவ்வில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் மோரில் ஆஞ்சி வச்சுருக்கேன் வாழைப்பூவை. அதுக்கப்புறம் அந்த வாழைப்பூவில் என்னென்ன சேர்க்கலாம்னா, வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ அந்த கொரகொரப்பு அரைச்ச பிறகு நம்ம கடலைப்பருப்பை அதில் போட்டுடலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருப்போம் இல்லையா வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் போட்டிருக்கேன், கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வாழைப்பூ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா மோரில், அது எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு நல்லா கலரணும். உப்பு போட தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு, கரெக்டாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக இருக்குது. நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டையாக வந்த பிறகு நல்லா வடை மாதிரி அழகாக தட்டி எண்ணெய் காஞ்சிட்ருக்கும், அந்த காய்ந்த எண்ணெயில் வடை போட்டால் இப்பொழுது வடை ரெடி, வாழைப்பூ வடை ரெடி. மிகவும் ருசியாக உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் ஆரிஸ் ஆப்பிள் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள். நன்றி, வணக்கம்.